Hello and welcome to our channel. We hope you're all doing well in this pandemic. Today we're going to make Dindukul Thellupakuthi Biryani. Vanakkam, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து சுவையான தலப்பாக்கட்டு பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு. வாங்க தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் தான் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ஸ்பெஷலு. ஸோ சிக்கன்லேயும் பண்ணலாம், ஆனால் மட்டன் தான் ஸ்பெஷலு, அதனால் மட்டன். அதே மாதிரி இப்போ சீரக சம்பா ரைஸ் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ஸ்பெஷலு. ஸோ அதனால் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் இப்போ இதில் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம், ஆனால் சீரக சம்பா தான் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி. ஒரிஜினல் தலப்பாக்கட்டு பிரியாணினா அது வந்து சீரக சம்பா ரைஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ ரைஸு. இது வந்து மசாலா கிரைண்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து டேபிள்ஸ்பூன் வந்து பெனல் சீடு பெருஞ்சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் வந்து இது பிளாக் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம். இது வந்து இது அதுக்கு பிறகு வந்து 4-5 கிராம்பு எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் பட்டை, 10 காஷ்யூநட்டு, 2 பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் வந்து 2, தமிழில் நட்சத்திரப்பூ, 4-5 ஏலக்காய். ஸோ இவ்வளவும் இந்த பொருள் வந்து மசாலா கிரைண்ட் பண்ணி வைக்கிறது. என்னமோ வந்து இது பண்ணுறதுக்கு பாருங்கள், அரைச்சி வைக்கிறதுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், பூண்டு 4-5 பூண்டு, 1 கப்பு தயிர், 3 டேபிள்ஸ்பூன் வந்து கீ எடுத்துருக்கோம், எண்ணெய் எடுக்கணும், 2 வெங்காயம், 1 தக்காளி. ஸோ இது வந்து மசாலா பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கும். ஸோ இதுக்குள்ள பொருள் எடுத்து வச்சுருக்கோம். இனிமே வந்து இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு மசாலா, நாங்கள் வந்து இந்த மட்டனை வந்து கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ண மசாலா போட்டு 4 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மல்லி, நல்ல மிளகு, சீரகம், இது பெருஞ்சீரகம் இவற்றையும் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அது கூட வந்து கேஷ்யூ பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வத்தல்தூள் போட்டுக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், நிறைய போட வேண்டாம் மஞ்சள் தூள், எல்லாம் கலர் கிடைக்காது, மஞ்சள்லாம் வந்துடும் உங்கள் பிரியாணி. ஸோ பார்த்து போடுங்க. ஸோ கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா டேபிள் சால்ட் போட்டாலும் தான், இந்த கல் உப்பு இருக்குது என்கிட்ட, அதனால் கல் உப்பு போடுறேன். எதுக்கு இதில் போடுறேன்னா, இப்போ மட்டன் வேகும்போதே இந்த மசாலாலாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் இப்போ மட்டன் வேக வைக்கும்போதே போட்டுறேன். ஸோ இது வந்து அரைச்சி வச்ச மசாலா, அதில் வந்து 1 டேஸ்பூன் போட்டுக்கிறேன், மீதியை வந்து வதக்கும் போது போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ போட்டு இதை நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுட்டு என்னமோ 4 விசில் வைக்கணும், 4 விசில் வச்சு எடுத்துட்டு மீதி, ஆமாம், தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையான செலவு இருக்கோ அதை மாதிரி தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து தண்ணியை அளந்துக்கிடுங்க, ஏன்னா இந்த ரைஸ் வைக்கும்போது நம்ம வந்து தண்ணியை அந்த விகிதத்தில் வைக்கணும்ல. ஸோ அதனால் இந்த மட்டன் ஸ்டாக்கையும் நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாம். ஸோ சேர்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ மட்டன் ஸ்டாக்கு, எவ்வளோ தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து மட்டனை வேக வச்சாச்சு. ஸோ மட்டன் வந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து இதை வந்து குக்கரில் போட்டு, சாரி, இதில் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சூப்பர், சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும், 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. நாங்கள் 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும், மீதியை வந்து இது பிறகு நம்ம வந்து அது கூட மட்டன் கூட போட்டு இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் பச்சை கொரியண்டர் லீவ்ஸையும் வந்து அரைக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கு, 10 கார்லிக்கு, கொஞ்சம் ஜிஞ்சர், இவ்வளோத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்து வச்சுட்டு மட்டன் வந்த உடனே அது கூட போட்டு நம்ம இது பண்ணணும், ஃப்ரை பண்ணும்போது இது பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் இந்த மசாலாலாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். எண்ணெயும் கீயும் ஊற்றி 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க, கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம்
ஓகே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கி கொஞ்சம் கி கொஞ்சம் நிறைய போடலாம் கொஞ்சம் தண்ணி வச்சிட்டு அதை இது பண்றது கிரேவில போடுறது போடுறது ஓகே ஸோ நம்ம வந்து ஓகே எல்லாத்தையும் எண்ணெய் வந்து வெங்காயத்தை போட்டு வர பண்ணிடலாம் வெங்காயத்தை போடு அந்த மீதி இருக்கிற அந்த இலையும் போட்டு வரைக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வழங்கின பிறகு அந்த ஒரு தக்காளி அந்த தக்காளியும் போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த மசாலா மீதி இருக்குல்ல நம்ம க்ரைண்ட் பண்ண மசாலாவும் அச்சாப்பில் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் இருக்குது ரெண்டு மசாலாவும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணணும் பதக்கணும் ஸோ நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா வாசனை போகணும் அதே மாதிரி மசாலாவும் இந்த மசாலாவையும் போட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும் ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நீங்கள் வந்து நம்ம இது இது என்னது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெண்டு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுருந்தது அந்த மசாலாவை வந்து போட்டு நல்லா இது பண்ணி விடணும் ஏன்னா அந்த மசாலாவில் உள்ள வாசனை எல்லாம் இந்த இதெல்லாம் போகணும் ஸ்மெல்லாம் போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா வே நல்லா இது ஸ்டில் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம மீதி உள்ள அந்த க்ரைண்ட் பண்ண மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவும் சேர்த்து போட்டு அதையும் வந்து நல்லா வடிகட்டலாம் ஸோ பாருங்கள் மசாலா வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் நெய் போட்டது வந்து பிரிஞ்சு வருது ஸோ எண்ணெய் முக்கியம்னா இது வந்து அந்த வெங்காய ஸ்மெல் அந்த இஞ்சி பூண்டு அந்த எல்லாம் வாசம் நல்லா போகிற வரைக்கும் நீங்கள் வளர்க்கணும் நல்லா வளர்க்கணும் இல்லைன்னா பிரியாணியில் வந்து இருந்திருக்காது ஒரு மாதிரி பச்சை வாசம் ஆகிடும் அதனால் நல்லா இஞ்சி பூண்டு அந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் வளர்க்கணும் இனிமேல் வந்து இதுக்கு மேலே நம்ம க்ரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவும் போட்டுடலாம் ஸோ க்ரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவும் போட்டு இதையும் நல்லா வந்து அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடணும் எனமே வந்து மட்டன் வந்து ஒரு சைடில் மூணு விசில் வந்துருச்சு ஸோ எனமே வந்து அந்த மசாலா இதை கேட்கும்போது நான் காமிக்கிறேன் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா வந்து பச்சை சுமல் போகிற வரைக்கும் வதக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் டைம் எடுத்து தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸோ பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா வந்துருச்சு ஸோ பச்சை சுமெல்லாம் போயிடுச்சு இன்னும் வந்து டொமேட்டோ ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருந்தோம் கட் பண்ணி இந்த டொமேட்டோவும் வச்சு இதையும் நல்லா வதக்கி விடணும் ஸோ வதங்கின பிறகு இன்னும் மட்டனை சேர்க்கணும் ஸோ பார்ப்போம் இதையும் நல்லா கொஞ்சம் குக் பண்ணட்டும் குக் பண்ண பிறகு மட்டன் சேர்ப்போம் மட்டன் சேர்க்கும்போது பார்ப்போம் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வந்துருச்சு ஸோ இன்னும் வந்து டேஸ்ட் பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு மூணு விசில் வச்சோம் குக்கரில் சூப்பராக வந்திருக்கு ஸோ இது வந்து விர்ஜீனியா ஸ்பெஷல் மட்டன் நாங்கள் வந்து பாஸ்டனில் இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து விர்ஜீனியாவுக்கு வர வேண்டியிருந்துச்சு எங்கள் பிரதமர் இருக்குது ஸோ இங்கே வந்து விர்ஜீனியா மட்டன் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க அதனால் விர்ஜீனியா மட்டன் வாங்கி மட்டன் பிரியாணி பண்ணுறோம் ஸோ இனிமேல் வந்து மசாலா நம்ம பிரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த மசாலாவிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணி தண்ணி எல்லாம் சேர்த்து இனிமேல் சிக்கனை அந்த இந்த சிக்கன் இந்த மட்டன் அரிசி சீரக சம்பா ரைஸை ஊற வச்சுருக்கோம் அதையும் இது பண்ணணும் பிறகு தம் போடணும் ஸோ இதெல்லாம் இருக்குது பாக்கி இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் மசாலா போட்டு வச்சு மட்டனில் வந்து மசாலா போட்டு கிஞ்சி வச்சாச்சு ஸோ கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லி எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தப்பில் தயிரையும் சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் ஸோ இப்போவுமே வந்து நீங்கள் உப்பு பார்த்துடணும் அரிசி போட்ட பிறகு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உப்பு பார்த்து கரெக்டாக உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டுங்க நாங்கள் பார்த்துட்டோம் உப்பு கரெக்டாக இருக்குது ஸோ இனிமேல் வந்து இந்த கொத்தமல்லி இலையும் மெண்டையும் கொஞ்சம் போட்டுடுங்க கொஞ்சம் வந்து பிறகு இதுக்கு வச்சுக்கிடுங்க பிரியாணிக்கு தம் போடும்போது அதுக்கு மேலே போடுறதுக்கு வச்சுக்கிடுங்க மீதியை வந்து இதுக்கு போட்டு விட்டுலாம் தயிர் ஒரு கப்பு தயிர் எடுத்துருந்தோம் அந்த ஒரு கப்பு தயிரையும் போட்டாச்சு ஸோ போட்டு செஞ்சு விட்டுருங்க எப்பவுமே சாப்பிடலாம் போல இருக்குது நல்ல டேஸ்ட்டாக நல்ல சுவையாக அப்படியே நறுமணத்தோடு இருக்குது ஸோ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு என்ன வந்து ரைஸ் சேர்க்கணும் சீரக சம்பா ரைஸ் நம்ம ஊற வச்சுருந்தோம் அதை சேர்ப்போம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறேன்
அரிசி வந்து 2 கப் அரிசி எடுத்துறோம் சோ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சோ ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் ஸ்டாக் மட்டன் வேக வைக்கும் போது ஒரு 2 கப் ஊத்திறோம் இன்னும் வந்து ஒரு 1/2 கப் ஊத்துறோம் 3 1/4 கப் தான் ஏனா 2/2 கப் அரிசி 3 1/4 கப் தண்ணி 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி அதான் வந்து விகிதம் தண்ணி ஊத்தியாச்சு ஒன்னு இன்னும் ஒரு கொதி வர வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும் ஸோ அதனால் தண்ணி ஊற்றுறேன் ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன் அரிசி 1 கப் அப்படின்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் தண்ணி அதுதான் வந்து இந்த மட்டன் சரியாக நம்ம உதிரி உதிரியாக அழகாக வர்றதுக்கு சரியான விகிதம் ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து இப்போ மட்டனில் தண்ணி ஊற்றி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்துகிட்ருக்கு கொதி வந்துருச்சு என்ன வந்து இப்போ அரிசி போடுறதுக்கு சரியான நேரம் சீரக சம்பா அரிசி நம்ம 3 கப்பு ஊற வச்சுருந்தோம் 2/2 கப்பு அந்த 2/2 கப்பு அரிசியை வந்து இப்போ போட போகிறோம் அரிசி வந்து ஒரு 50% வெந்த பிறகு நம்ம வந்து தம் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து தம் பண்ணுறது வந்து ஓவனில் பண்ண போகிறோம் அதனால் ஓவன் ஷேப் வெசலில் எடுத்து வச்சா எடுத்துட்டோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து அரிசி மட்டன் கூட போட்டு ஒரு 50% 50-60% வந்துருச்சு ஸோ இப்போ வெந்த பிறகு 50-60% வந்த பிறகு நம்ம இன்னும் வந்து அலுமினியம் பாயிலில் வந்து பாயில் சுற்றி இதில் காற்று போகாமல் ஓவனில் வந்து 350 ஹீட் பண்ணியிருக்கோம் அந்த இதில் ஓவனில் வச்சுட போகிறோம் ஸோ உங்கள்கிட்ட வந்து இதில் வந்து இதில் கீ போடலாம் கீயும் அந்த ஒரு டேபிள் டீஸ்பூனு கீ அந்த இதையும் நம்ம கோரியண்டர் பவுடர் அதெல்லாம் போட்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு மேலே போட்டு விட்டுருங்க அப்படியே போட்டு விட்டுட்டு இன்னும் வந்து அலுமினியம் பாயில் வந்து சுற்றி இது பண்ணிடலாம் காற்று போகாமல் இருக்கணும் அவ்வளோதான் எங்கிட்ட வந்து ஓவன் ஷேப் வந்து மூடி இருந்து கவர் இருந்ததுன்னா ஓவன் ஷேப் கவர் வச்சுருங்க இல்லை வேறு மாதிரி தம் போடணும் நீங்கள் தம் அப்படியும் போடலாம் எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அப்படி போட்டுருங்க தம் போடணும் அவ்வளோதான் ஒரு 20-30 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ தலைப்பாக்கத்து பிரியாணி ரெடி ஆகிடும் பார்க்கலாம் எப்படி வருது பார்ப்போம் ஸோ இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இனிமே வந்து காற்று போகாமல் தம் போடுறதுக்கு மூடி வைப்போம் ஸோ பிரியாணி வந்து இப்போ வந்து வச்சு அவனில் வச்சு 20 நிமிஷம் ஆச்சு ஸோ 350 இதில் வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பார்க்கலாம் சமூகமான டேஸ்ட்டு இதாக இருக்குது ஸ்மெல் வருது ஸோ இருக்குது பாருங்கள் நல்லா மட்டன்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ என்ன வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா வேக கொஞ்சம் இது ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடணும் சூப்பராக வந்திருக்கு மட்டன்லாம் நல்லா வந்திருக்கு நல்ல ஸ்மெல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டு நல்லா இது பண்ணி இப்போ சாப்பிடுங்க சீரக சம்பா இதுக்கு வந்து ஸ்பெஷல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு இப்போ சாப்பிடும்போது காமிக்கிறேன் இப்படி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் அப்படின்னு It's finally ready. Let's try it. I like it. It's really good. Do you like the mutton on me? Let me try it. Really good. Very good. Okay. So, thank you for watching. இதே மாதிரி நீங்களும் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி பண்ணி செய்து சாப்பிடுங்க இதே மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டேஸ்டியான மட்டன் பிரியாணி பண்ணலாம் ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் Bye for now. Bye. Bye.